you mm -hmm. நம்மை மேம்படுத்தும் அதாவது அந்த சுய முன்னேற்றத்துக்கு நம்ம நம்மளை மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம பழக்கத்தை நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறோம் அதை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது தெளிவானதாக இருக்கணும் உங்களுடைய இன்டென்ஷன் கிளியராக இருக்கணும் எதுக்காக இந்த பழக்கத்தை நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது இதனால் எனக்கு நடைபெறக்கூடிய நன்மைகள் என்ன நம்ம பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு நாலு கேள்வி மட்டும் கேட்டால் போதும் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க பேப்பரில் எடுத்துக்கிட்டு இந்த பழக்கத்தை எப்படி தெளிவானதாக்கி கொள்வது இப்போ இந்த பழக்கத்தினால் அடையக்கூடிய நன்மைகள் அந்த நன்மைகள்லாம் நினைச்சோம் அப்படின்னோம்னா ஓ தான் எனக்கு இந்த பழக்கம் தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் அதை விட்டுட்டு இது பழக்கம் வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனநிலையை நம்ம வைத்துக்கொண்டு அந்த கன்ஃபியூஷனை வைத்துக்கிட்டே இருந்தோம்னா பழக்கம் உருவாக போகிறது கிடையாது அடுத்தது அட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணுறாங்க இதனை எப்படி என்னை கவர்வதாக மாற்றிக்கொள்வது இது வந்து எனக்கு அட்ராக்டிவாக தெரியணும் அதே இது அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் ஆல்கஹாலிக் ஹேபிட் இதெல்லாம் வந்து அன்அட்ராக்டிவாக மாற்றிக்க சொல்கிறாங்க அப்போ பேட் ஹேபிட் எப்படி இது பண்ணுறோம் அது அன் அட்ராக்டிவ் அதனால் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை அட்ராக்டிவ்னா இதனால் நன்மைகள் இருக்குது எனக்கு வந்து இதனால் பெனிஃபிட் ஒருவேளை காலை நான் நடைப்பயிற்சியை அரை மணி நேரம் மேற்கொண்டால் எனக்கு சர்க்கரை நோய் வரப்போவதில்லை எனது உடல் எடை தானாக இயல்பாக குறையும் அதெல்லாம் போது நம்ம நம்ம குண்டாக இருக்கிறோம் இல்லை சுகர்னால அடிபட்டுருக்கோம் அப்படின்னோம்னா நடக்கிறதுனால வரக்கூடிய அந்த எஃபெக்டை நினச்சிக்கிட்டு ஓகே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்றது அதுதான் அட்ராக்டிவ் அது இன்னும் அட்ராக்டிவாக எப்படி மாற்றேன் அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி போது அட்ராக்டிவாக அடுத்தது இதனை எப்படி எளிதாக்கி கொள்வது எல்லோரும் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம ஹெல்த் இதுவாக ஈஸியாக வச்சுக்கிறது கிடையாது ஸோ வி ஷுட் மேக் இட் ஈஸி ஸ்டெப் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸாக மாற்றிக்கணும் அதனால் ஹேபிட்ஸை பெரிய ஹேபிட்டாக வச்சுக்காமல் சின்ன சின்னதாக வந்து அதை பிரித்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் இதில் சொல்கிறேன் கேஸ் பெரிய ஹாபிட்டை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொண்டு போகிறோம் இந்த பழக்கம் எப்படி என்னை திருப்திப்படுத்தும் என்னை எப்படி ஆக்கும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே எப்படி என்னென்னு வச்சிங்கன்னா இதனால் வந்து இப்போ அந்த நடைப்பயிற்சி எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டெய்லி வாக்கிங் போகிறதுனால எனக்கு ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்ம வந்து யோசிக்கணும் நடைப்பயிற்சி பண்ணோன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அடுத்த வேலைகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கணும் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோல்ஸோடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் அதாவது நான் வந்து பத்து கிலோ வெயிட் குறைக்கணும் இல்லை இருபது கிலோ வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோல்ஸோட ஃபிக்ஸ் பண்ணாமல் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு 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 பர்சனல் ஐடென்டிட்டி ஒரு ஒரு ஆளுனுடைய ஐடென்டிட்டியோடு வந்து பிணைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பற்றி நம்ம யோசிக்கும் போது நான் ஒரு ஸ்லிம்மான அழகான பர்சனாக மாறணும் அப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஓகேங்களா அப்போ அங்கே வெயிட்டுன்ற அந்த கோல் செட் வரல தன்னுடைய அவன் மைண்ட்லேயே வந்து ஆள் மனசில் எப்படி பதியுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்லிம்மான ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தது அந்த அந்த ஸ்ட்ரக்சரை அடையிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்போ அங்கே வெயிட் லாஸ்க்கான அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்காது டெய்லி ஓடணுன்றது இருக்கும் டெய்லி நடக்கணும்னு இருக்கும் டெய்லி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஹேபிட் அப்போது ஒரு இலக்கு மட்டும் நம்ம அங்கே வைக்கல பத்து கிலோ குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ வச்சு ஓடலை அந்த ஐடென்டிட்டியை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணுன்ற கருத்துக்களும் உங்கள் ஆள் எடுத்து வெளியே தெரிவிக்க ஆரம்பிக்குது இப்போ ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு ஒரு எழுத்தாளர் ஆகணுன்ற ஐடென்டிட்டியை நான் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்குவோமே அப்போது இதை வைக்கும்போது என் மனதில் என்னென்னலாம் தோன்றுச்சு ஆக்சுவலாக இது எனக்கு என் நான் உண்மையிலே நான் நடத்துனது என்னுடைய லைஃப்பில் அதாவது போன வருஷம் புக்கெல்லாம் எழுதும் போதெல்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு எழுதுறது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறமா லைப்ரரியில் போயிட்டு உக்காந்து எழுதுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பழக்கப்படுத்திக்க ஆரம்பித்தேன் அப்போ அதுவே பழக்கமாகிடுச்சு நீ எழுதணும் அப்படின்னா ஒன்றும் அதிகாலையில் எழுதணும் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி லைப்ரரி மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் உட்காந்து எழுதணும் அந்த என்விரான்மெண்ட் பற்றியும் நான் இப்போ கொஞ்சம் நேர நேரத்தில் சொல்கிறேன் அப்போது ஒரு ஐடென்டிட்டியோட ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்குக்கான ஒரு கற்பனை ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குங்க அந்த கதாபாத்திரம் தான் நீங்கள் அது அந்த ஐடென்டிட்டியாக மாறுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அதெல்லாம் தான் நீங்கள் மா உருவாக்க விரும்புகிற இல்லை ஏற்கனவே இருக்கிறத மாற்ற விரும்புகிற ஹேபிட்ஸ் அடுத்தது ஒரு ஹேபிட்டை செய்ய முடியல அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது மறந்துடுது எனக்குலாம் வந்து இப்போ ச பார்த்திங்கன்னா சில மெடிசின் எடுக்கும் போது வந்து நமக்கு மறந்துடும் எனக்கு உண்மையிலே வந்து மெடிசின் டைமில் மறந்துவிடும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சில மறந்து விட்டு போய்டுவேன் ஆப்ஜண்ட் மைண்ட் ஆடுனா சில ஆஃபீஸ் ஆஃபீஸ் போகும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கிற ஹேபிட் கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போகும்போது என்னுடைய மொபைல் ஃபோனை நான் மறந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாட்சை இல்லை மொபைல் ஃபோன் எடுக்கிற நேரத்தில் வாட்சை மறக்காமல் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் முறையாக ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கிட்டேன் அப்போ கண்டிப்பாக காலையில் போகும்போது மொபைல் ஃபோன் எடுத்து வைப்பேன் அந்த நேரத்தில் எங்கள் பக்கத்தில் வாட்சும் இருக்கும் அந்த வாட்ச் சரி மொபைல் ஃபோன் வாட்ச்லாம் எங்கேயாவது வச்சுட்டேன் என்ன பண்ணுறது கண்டிப்பாக காலையில் எந்தோடனே குளித்தோடனே அப்படியே போயிட மாட்டோம் இல்லையா கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்துரு நம்ம வந்து ஓப்பனப் பண்ணுவோம் அப்போது அந்த கண்ணாடி வந்து மொபைல் ஹோல்டர் வாட்ச்சு இது எல்லாத்தையுமே வந்து வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டேன் ஸோ இப்படி வந்து ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோடு நம்ம வந்து நம்மளுடைய பழக்கங்களை ஒட்டி புது பழ புதுசாக உருவாக்கக்கூடிய பழக்கங்களை ஒட்டி சேர்த்துக்கிறது கூட வந்து சேர்த்துக்கிறது இப்போது இங்கே வந்து ரெண்டு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கரண்ட் ஹேபிட் இப்போ இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு அப்புறமா நான் இதை செய்வேன் ஃபார் எக்ஸாம்பிள் பல் தொலக்கின உடனே காலையில் நான் பதினஞ்சு நிமிஷம் புத்தகம் வாசிப்பேன் என்னுடைய பழக்கங்கள்லாம் நான் அப்படி தான் அமைச்சுக்கிட்டேன் காலையில் எந்திரிச்ச உடனே இதுக்கப்புறம் இது செய்யணும் காஃபி குடித்த உடனே அடுத்தது கொஞ்ச நேரம் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹேபிட் ஐ நீட் ஆஃப்டர் இப்போ நமக்கு தேவையான நம்ம நமக்கு உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஹேபிட்டுக்கு ஹேபிட் செஞ்சு முடித்த உடனே நான் ஒரு ரிவார்டு நான் கொடுத்துக்கவேன் அதாவது இல்லைனா ஒரு ஹேபிட்டை நான் ஃபார்ம் பண்ணிப்பேன் காலை எழுந்து நைட்டு தூங்குற நேரத்துக்கு பதினோரு மணி வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்மளுடைய ஒரு ஆகிடுச்சு இப்போது இப்போ இதை என்ன பண்ணுற காலையில் எழுந்திரிச்சோடனே மறுபடியும் மொபைல் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இது வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதே வேலையாக வச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ஒரு ரிவார்டாக மாற்றிக்கிறேன் எப்படி நான் கண்டிப்பாக என்னுடைய அதிகாலை அந்த சேவர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த மிராக்கல் மார்னிங் புக்கில் வரக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆறு ஆறு விஷயங்கள் அந்த ஆறு விஷயங்களை சேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு அதிகாலை பழக்கத்தை வந்து இந்த சேவர்ஸ் பழக்கமாக மாற்றிக்கிறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மனவளக்கலையில் இல்லாதவங்க இல்லை ஏற்கனவே தியான பயிற்சி யோக பயிற்சி இதெல்லாம் செய்யாதவங்க இந்த சேவர்ஸை பின்பற்றலாம் அது தனி வீடியோவாக வந்து நாளைக்கு நம்ம போடலாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாலை அந்த சேவர்ஸ் இல்லைனா இந்த தினசரி காலை பயிற்சிகளை முடித்த உடனே முடித்த உடனே நான் வந்து மொபைலில் வந்திருக்கிற வாட்ஸ்அப் தகவல்களை இல்லை ஃபேஸ்புக் பார்ப்பேன் இல்லை யூடியூப்பில் ரெண்டு வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை நம்ம பிணைத்து கொள்ளும் போது அது ஒரு பழக்கமாக உருவாகிறது ஏன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்ப்போம் அப்போ மனசு வந்து இதுக்கு முன்னே நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு உங்களுக்கு கட்டளையிடும் அதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் மனநிலையை பக்குவப்படுத்த வேண்டும் இது வந்து அடுத்த ஸ்டெப்பு எதையும் கடமைக்கேன்னு செய்யாதீங்க உங்கள் மனநிலையை மைண்ட் செட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இதை கண்டிப்பாக நான் செஞ்சு தான் ஆகணும் காலையில் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நான் அதிகாலை எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யும் போது நீங்கள் அங்கே ரெசிஸ் பண்ணுறீங்க அதை எதிர்க்குறீங்க அதை எதிர்க்கிறதுக்கு பதில் இதனால் எனக்கு வந்து நன்மை விளையுது ஆஃபீஸ் போகிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக செய்யும் போது வந்து அது வேறு மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பழக்கங்களை உருவாக்குவதை மகிழ்ச்சிகரமாக்குங்கள் அடுத்தது அவ்வப்போது அதனால் நீங்கள் பெறப்போகும் அனுகூலங்களை நன்மைகளை பாராட்டுக்கள் போன்றவற்றை மனதில் கற்பனை செய்யுங்கள் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸோ அது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணணும் நம்ம நம்ம அதனால் வந்து என்ன நடக்குது ஆஃபீஸ்க்கு ரெகு டெய்லி சீக்கிரமாக போகிறதுனால ஒரு பத்து நிமிஷம் சீக்கிரமாக போகிறதுனால உங்கள் பாஸ் வந்து உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது திடீர்னு இந்தாப்பா உனக்கு வந்து ஒரு அப்ரைசல் போட்டிருக்கு நீங்கள் வந்து ரெகுலராக ஆஃபீஸ்க்கு ஒரு ரெகுலர் பர்சனாக வர இந்தா இந்த மாதத்துலேருந்து உனக்கு சம்பள உயர்வு அப்படின்னு இல்லை வந்து உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் இந்த இந்த மாதம் நீ வந்ததுக்கு இத்தனை நாள் வந்ததுக்காக இல்லை ஒரு அவார்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதை கற்பனை பண்ணுங்கள் டெய்லி வந்து நான் இந்த ஹேபிட்டை இந்த பர்டிகுலர் ம பதினஞ்சு நிமிஷம் நான் புக்கு வாசிக்கிறது பல்லு தொலைக்கின உடனே நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் புக் வாசி வாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து எத்தனை பேஜ் கவர் பண்ண முடியும்னு பாருங்கள் ஒரு நாளில் இருந்து அஞ்சு பக்கம் கவர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை ஒரு நான் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தை அதாவது நான் ஃபிக்ஷன்னால் அந்த நாவல் மாதிரி இல்லாமல் கதை புத்தகமாக இல்லாமல் சும்மா இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்ம எழுதின மனமிருமீதி நிகழ்த்தி காட்டுங்கள் ராபின் சர்மா புக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்களை ஒரு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் இப்போ நாலு முதல் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து நம்மளால் சே நம்மளால் வந்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி கால் மணி நேரம் அப்படின்னா ஒரு பத்து நாளில் வந்து நீங்கள் வந்து அந்த புக்கை முடிச்சிடலாம் அப்படின்ற அந்த கணக்கு உங்களை வச்சுக்க முடியும் அந்த ஒரு புக் ஒரு புக்கை முடித்த உடனே நமக்கு மனக்கு மனசுக்கு ஏற்படுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் பழக்கம் அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் புத்தகம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்போம் அந்த புத்தகம் வாசித்தல இன்றைக்கி நம்ம ஒரு பழக்கத்தோடு வச்சுக்கிட்டோம் பல்லு தொழக்கினா அதே கையோட கையை கழுவிட்டு நேராக வந்து புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அது அதையே பழக்கப்படுத்துகிறோம் ஒரு பத்து இரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை முடிச்சிடறோம் புக்கை தூக்கி வச்சுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டுக்கு பாதி புக்கு கிராஸ் பண்ணும் போதே நமக்கு அப்பாடா இவ்வளோ படிச்சிருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த ஹேபிட் ஃபார்மேஷனை நம்ம வந்து பண்ணணும் அடுத்தது நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்துங்கள் அஃபமேஷன் மாதிரி தான் இதுவும் இதை செஞ்சே ஆகணும் என்னுடைய தலையெழுத்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் இது செய்வதால் தான் நடைப்பயிற்சி எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கோ நான் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வதை செய் செய்தே தீர வேண்டும் டாக்டர் சொல்லிட்டார் நான் நடைப்பயிற்சி செஞ்சே ஆகணும் வாக்கிங் செஞ்சே ஆகணும் அப்படின்றத மாற்றி நம்ம எப்படி சொல்லலான்னா என்னை பொலிவடைய வைக்கும் எனக்கு ஆரோக்கியம் தரும் நடைப்பயிற்சியை நான் தினமும் செய்கிறேன் செய்ய வேண்டுங்கிறத செய்கிறேன்னு ப்ரெசன்டென்ஸில் மாற்றிட்டு அதற்கான பெனிஃபிட்டையும் அதை கூட சேர்த்து எழுதி அதையே சிந்திக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனநிலை மைண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபார்மாக இது செய்யறதுனால ஏதோ பெனிஃபிட் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எந்த எக்ஸாம்பிளுக்கு வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் அடுத்தது கண்டிப்பாக பழக்கங்கள் உருவாக்கும் போது தடைகள் ஏற்படும் அப்சக்கல்ஸ் இருக்கும் இந்த நீங்கள் ஹேபிட் ஃபார்மேஷன் அந்த ஹேபிட்டே வந்து தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் அவுட் பண்ணுங்கள் எது தடையாக இருக்கும் காலையில் எந்திரிச்சா அதிகாலம் எந்திரிக்கிறதுல பெட்டை விட்டு எந்திரிக்கிறது தான் எனக்கு தடை அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நான் என்ன செஞ்சேன்னா ராபின் சர்மா ஒரு ஸ்டெப் சொல்லுவார் அந்த அலாரம் கிளாக்கை கொண்டு போயிட்டு பக்கத்து ரூமில் வைங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் முன்னே அங்கே இருக்கும் இருக்கும்போது வந்து பக்கத்து ரூமில் அப்பா அம்மாலாம் தூங்கிட்டு இருப்பாங்க அங்கே கொண்டு போயிட்டு அலாரம் வச்சு அவங்கள எழுப்புறதுக்கு இது கிடையாது ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது அப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணது என்ன அப்படி பண்ணேன்னா அலாரம் கிளாக்லாம் கிடையாது அலாரம் கிளாக் இருந்தாலும் அதை வந்து பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உடனடியாக வெகு வேக வேகமாக போயிட்டு முகத்தை கழுவிடுறது அந்த ஃப்ரெஷ்னஸ் இதை மிராக்கல் மார்னிங் புக்லேயும் வந்து அவர் ஹாலில் ரேடு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா போய்ட்டு உடனே வந்து ப்ரெஷ் பண்ணிடுங்க அப்போ அந்த அந்த மவுத் ஃப்ரெஷ்னஸ்ஸே வந்து உங்களுக்கு வந்து அடுத்து போய் தூங்க செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த தடைகளுக்கு இதெல்லாம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து தீர்மானிச்சு வச்சிடணும் என்ன தடைகள் வரும் அந்த தடைகளுக்கு இப்போ இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை வச்சுக்கணும் அதனால் இந்த பழக்கத்தை உருவாக்குவதே உங்கள் மேம்பாட்டிற்கு தடையாக இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஹேபிட் ஃபார்மேஷனே உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது ஸோ சில பேர் அந்த மாதிரி நான் இப்போ வந்து சிகரெட் ஓடணும் ஓடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த சிகரெட்டை ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விடுறதுக்கு யோசிக்கிட்டே தூக்கி இல்லை முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க அப்போ அந்த தாட்டே என்ன ஆகிடும் மற்ற எல்லா பழக்கத்தையும் ஒதுக்கிடும் அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது ஆனால் இது வந்து நமக்கு ரிவார்டிங்கான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய விஷயம்னு நம்ம மாற்றி அதை வந்து பாண்டாணும் ஏற்கனவே கண்டது போல் சிறிய சிறிய மாற்றங்களில் இருந்து தொடங்குங்கள் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன் பர்சன்ட் ரிசல்ட் அட் எ டைம் ஒன் பர்சன்ட் சேஞ்ச் அட் எ டைம் இது வந்து ஒன் இயருக்கு வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் கொடுக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் அப்படின்னா நம்ம நைன்டி டேஸ் சைக்கிளில் அட்லீஸ்ட் அந்த டென் டைம்ஸ் ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பேசிஸில் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அடுத்தது வெகுமதி கிஃப்ட்டு ரிவார்டு யுவர் செல்ஃப் ரிவார்டு யுவர் செல்ஃப்னா தினசரி நீங்கள் உருவாக்க விரும்பும் பழக்கத்திற்கான நடவடிக்கையை முடித்து கொண்டவுடன் ஒரு சிறிய வெகுமதியை உங்களுக்கு நீங்களே அழித்து கொள்ளுங்கள் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா இதில் உணவுப் பொருள் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் உணவுப் பொருளோட ஒரு காஃபியோட இல்லை ஒரு ஜூஸோட இதுதான் என்னுடைய ரிவார்டில் ஒரு மிட்டாய் ஒரு ஸ்வீட்டு அதெல்லாம் வேண்டாம் அது வந்து என்ன ஆகும்னா ஆள் மனசில் இனிமேல் இதை செஞ்சால் தான் இதுக்கு நீ ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு இம்பேலன்ஸை கொண்டு வரும் அதனால் உணவுப் பொருட்களை ஒருத்தர் வேறு எத வேணாலும் ரிவார்டாக எடுத்துக்கங்க என்ன ரிவார்டு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் யூடியூப் வீடியோ பார்க்க போகிறேன் ஐ மீன் அதான் ரிவார்டு நான் என்னுடைய பழக்கம் டெய்லி ஹேபிட்டில் நான் இது செஞ்சு உடனே ஹாஃப் அன் அவர் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்க போகிறேன் இல்லை இளையராஜா பாட்டு கேட்க போகிறேன் ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்க போகிறேன் இல்லைன்னா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் ஒரு ஒரு சின்ன பயிற்சி ஏதாவது பண்ண போகிறேன் இல்லை ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பத்து நிமிஷம் தூங்க போகிறேன் பத்து நிமிஷம் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தூங்குனிங்கன்னா அது பழக்கம் அது அது வேறு பழக்கமாக மாறிடும் அதனால் அந்த மாதிரி எதாவது ஒரு ரிவார்டோடு அட்டாச் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்து அகெய்ன் கேஸ் டு கேஸ் நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுடைய ரிவார்டு என்ன உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் பெறுவதாக நீங்கள் அந்த ரிவார்டை வந்து வச்சுக்கலாம் அப்போது மைண்டு வந்து எப்போவுமே கிரேவிங் ஃபார் தட் ரெக்கக்னிஷன் அண்ட் ரிவார்டு ஒன்றும் பண்ண முடியாது அதை அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதற்கான தெளிவு வரும்போது அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த க்ரேவிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதுக்கான ஒரு வெகுமதியை கொடுத்து நம்ம வந்து இதை சார்ட் அவுட் பண்ணுறோம் அடுத்தது ஏழாவது சூழல் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புத்தகம் வாசிக்கிறீங்க அப்படின்னா இது அதை வந்து தொடர்ந்து ஒரே சூழலை வந்து ஏற்படுத்தி அதில் படிக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க உங்கள் வீட்டு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை அதில் தனி ரூம் இருந்துச்சுன்னா தனி ரூம் இல்லைனா தனி ஹாலில் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு சேர் போட்டு நீங்கள் வாசிக்கிறதுக்காக ஒரு இடத்த உருவாக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி சூழ்நிலை ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கூட வந்து இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிள்ளைகளோ இந்த மாதிரி யாராவது இருந் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் வந்து சொல்லிடணும் இந்த டைமில் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா நான் வந்து இந்த வேலையை செய்ய போகிறேன் புத்தகம் வாசித்தலுக்கு மட்டும் கிடையாது எதுக்காக இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தை உருவாக்கிறதுக்கு அப்போ அவங்ககிட்டலாம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் ஆனால் அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம் அது இப்போ அந்த டைமில் வந்து யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்கள் பழக்கமும் உருவாகிக்கிட்டே வரும் அந்த ஏழு பாயிண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப எந்த எவ்வளோ பெரிய பழக்கமாக இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து ஏற்படுத்த முடியும் உருவாக்கி கொள்ள முடியும் பட் ஒருவேளை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா டூ மினிட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து சொல்கிறாங்க அந்த டூ மினிட்ஸ் ரூல் என்னன்னா பெரிதாக ஒன்றை நினைத்து அதனை நிறைவேற்ற முடியவில்லையா தற்சமயத்துக்கு சிறிதிலிருந்து தொடங்குங்கள் எந்த பெரிய பழக்கத்தையும் இரண்டு நிமிடத்தில் நிறைவேற்றும்படி சுருக்கிக் கொள்ள முடியும் அதுவே நாளடைவில் உங்களையே பெரிய பழக்கத்திற்கு இட்டு செல்லும் அப்போ வந்து அந்த டூ மினிட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்னால் புக்கு படிக்க முடியல அப்போது டூ மினிட்ஸ்க்கு மா படிக்கிற மாதிரி ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்போது இன்றைக்கி நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உறுதி முடிகிறதுக்கு கம்மிட் ஆகிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பக்கமாக படிக்க ஆரம்பிப்பீங்க அப்புறமா உங்க அவங்க ஆள் மனசே என்ன சொல்லும் நீ ஃபஸ்ட்டு இது பிளான் பண்ணது வந்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தானே ஓகே அதுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லும் அடுத்தது பார்த்திங்கன்னா எனது பரீட்சைக்கு தினமும் நிறைய படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு படிக்கணும் இப்போ பப்ளிக் எக்ஸாம் இருக்குது காமன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி எது ரிலேட்டட் டு ஐ மீன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்போ அது பண்ண முடியலையா ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது டெய்லி என்னால் வந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் என்னுடைய பர்சனல் இதை சொல்கிறேன் இப்போ நான் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய கோர்சஸ் பண்ணணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி இது ரிலேட்டடாக வந்து லாஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா நார்மலாக பேசும்போது பேசுகிறேன் பட் அவங்க லெவல் ஒரு இங்கிலீஷ் பேசணும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா வந்து ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர் அப்படின்ற மாதிரி வந்தது அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தயங்கிட்டே இருந்ததுனால சில வருஷங்கள் ஓடியே போச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் பட் அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஓகே என்னால் டெய்லி ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ண முடியல ரெண்டு 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 மணி நேரம் க்ளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் க்ளாஸ் அதாவது ஃப்ளூண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ் அஃபாரின் லாங்குவேஜ் க்ளாஸ் போக முடியல அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய மொபைல்லையும் என்னுடைய ஐபேட்லேயும் லாங்குவேஜ் ஆப்ஸ் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்டிங் ஸோ இதுதான் என்னால் பண்ண முடியும் ஒரு டூ மினிட்ஸ் சொல்கிறாங்க நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் அந்த மாதிரி அதை குறைத்து கொண்டு அதுவே இட் வில் லீட் அகெயின் காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் தட் வில் லீட் டு ரிசல்ட் ஒரு பர்சன்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னு வச்சோம்னா தேர்ட்டி எயிட் டைம்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸை வந்து ஒன் இயரில் தரும் அப்படிங்கிறது தான் ஹேபிட் ஃபார்மேஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அட்டாமிக் ஹேபிட்ஸ் இதை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதுனால இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது அண்ட் அகெயின் உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அதை ஐடென்டிட்டியோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நான் என்ன ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணது எப்படி அப்படின்னா நான் வந்து பெரிய இந்த சேனல் ஓத்திரி நம்ம வைக்க போகிறோம் இப்போ ஒரு ஆல்டர்நேட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் ஆல்டர்நேட் மீடியா ஒன்றை உருவாக்கி அதில் வந்து நிறைய விஷயங்கள் மக்கள் மனித சமுதாயத்துக்கு தேவையான வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அதை நிறுவன ஒரு ஃபவுண்டராக வந்து நான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நான் ஃபிக்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் வந்து இந்த வேலைகளை இப்போவும் தொடர்ந்து செய்ய முடியுது ஒரு சினிமா மூவி கிரியேட்டராக உருவாகணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் என்னை வந்து அடுத்தடுத்த செயல்களை இந்த ப்ராசஸை நான் வடிவமைக்கிறேன் ஓகே இதுலேருந்து இது போகணும் இதுலேருந்து அதுக்கு போகணும் இந்த ஸ்டெப் எனக்கு இந்த ரிசல்ட்ஸை ரிசல்ட்ஸை நோக்கி என்னை இட்டு செல்லும் அதுலேருந்து அடுத்த வேலைக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்ற ஒரு பிளானை உருவாக்க முடியுது அந்த அந்த ப்ராசஸ்க்கான அந்த பிளானை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த ஐடென்டிட்டியோட அட்டாச் ஆகிறது வேணும் அதுக்கப்புறமா மற்ற சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை உங்களால் வந்து ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ண முடியும்